ராமன் ஒரு குரங்கு மேலே அம்பு போட்டான் அந்த குரங்கு மேல மேல அம்பு போட்ட இடம்தான் அடிப்பட்ட அந்த குரங்குக்கும் வலிச்சது அம்பு போட்ட ராமனுக்கும் வலிச்சது ஷேக்ஸ்பியர் சொல்றார் டூ ப்ரூட் அப்படின்னு கேட்டதா ஷேக்ஸ்பியர் சொல்றார் வரலாற்றுல நீயுமா குழந்தைன்னு கேட்டதாக பதிவு இருக்கிறது தன் குழந்தை போல நினைத்த ஒருவன் தன்னை குத்துனாம் பாருங்க பொத்துன்னு கிழவழுந்தான் அதேதான் வாலியம் யார் தன்னை தாக்க மாட்டார்கள் என்று நினைத்தானோ அவன் தன் தாக்கி அவன் தாக்கிய தாக்கினான் தரையில விழுந்துடான் சரிடான் அந்த குரங்கில் அப்ப ஏன் ஒரு வேடன் என்னை வேட்டையாடுவது போல மறைந்திருந்து எங்கோ இருந்து அம்பு போட்டேன் சொல்றா அப்படின்னு கேட்கிறான் ராமன் ஸ்தம்பித்து போய் நிற்கிறான் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஆற்றலுடைய ராமன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் ஸ்தம்பித்து போய் நிற்கிற இடம் அது தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறவன் பெரிய மனுஷன் இல்லையா இப்ப ராமன் பெரிய மனுஷனா இல்லையான்னு பாக்கணும் இல்லையா ராமனும் ஒரு இடத்தில் தான் செய்ததை தவறு என ஒப்புக்கொள்கிறான் மஹல்ய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை கம்பன் கழகம் ஒரு விவாத அரங்கை நிகழ்த்தியது அந்த விவாத அரங்கில் கம்பனை முதன் முதலாக கற்க தொடங்கிய மூன்று இளைஞர்கள் முதன் முதலாக அதில் பேசினார்கள் இன்றைக்கு பத்து ஆண்டுகள் கடித்தும் அதே மூன்று இளைஞர்கள் இந்த மேடையில் ஒன்றாக பேசுகிறார்கள் அது பெரிதல்ல அன்றைக்கு எந்த ஆளுமை நடுவராக இருந்து எங்களை வழி அதே ஆளுமை இன்றைக்கும் நடுவராக இருந்து வழிநடத்துகிறார் இது கம்பன் கழகம் நடத்துகிற டென் இயர் சேலஞ்ச் அது இரண்டாயிரத்தி பதினான்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெரியவர்களே காயங்களும் நியாயங்களும் என்ற மைய தலைப்பானது இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது எனக்கு வில் காயம் காயத்தை நான் பேச தொடங்குவது காப்பிய முழுவதும் வில்லால் ம் தான் இப்ப ரொம்ப அதிகமான காயம் அப்படின்னு எடுத்து பார்த்துப்போமா ஒருத்தனே ராமன் கொல்றான் வில்லால கம்பன் சொல்றான் எல்லிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி உடம்புல இருக்கிற இடம் இல்லாமல் தச்சு கொள்ளுது அம்பு அப்படி தச்சு கீழே விழுந்தான்ல எவ்வளவு வலிச்சிருக்கணும் அந்த காயம் கம்பன் சொல்றான் வலிக்கல செத்து கிடக்கிறான் உடம்பெல்லாம் அம்பு கம்பன் சொல்றான் மும்மடங்கு பொலிந்தான் வலிக்கல இன்னொருத்தனை கொள்றான் காப்பியத்தில் அவன் தம்பி கையருந்து காலருந்து இன்னொரு அறுத்து கால் அறுத்து அப்பவும் அந்த உடம்பு சும்மா புரண்டு சண்டை போடுது உடம்பெல்லாம் காயம் வலிச்சுதான் இல்லையா அவன் கேட்குறான் தளர்ந்து போன நேரத்தில் டேய் என் அன்னை இந்த முகத்தை பாத்திர என் தலையை வெட்டி கடல்ல போடுறான்னு கேட்டான் தலையை வெட்டினான் கடல்ல போட்டான் அவனுக்கும் வலிக்கலை அவனுக்கு இருந்த ஒரே கவலை அண்ணன் பாத்திரக்கூடாது ஒரு சின்ன பாத்திரம் மாரிசன்னு சொல்லி அம்பு போட்டான் ராமே அது வழியில் கத்துறேன்னு வந்த போதும் கூட ராமனுடைய குரல்ல கத்தி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கிட்டு செத்து போச்சே தவிர தனக்கு வலிச்சதுன்னு கத்தல் இப்போ காப்பியத்தில் இருக்கக்கூடிய ராமன் அம்பு போட்ட எல்லாருக்குமே காயம் ஏற்பட்டது அவ்வளவா வலிச்ச மாதிரி தெரியல ராமன் ஒரு குரங்கு மேலே அம்பு போட்டான் அந்த குரங்கு மேல் மேல அம்பு போட்ட இடம் தான் அடிப்பட்ட அந்த குரங்குக்கும் வலிச்சுது அம்பு போட்ட ராமனுக்கும் வலிச்சுது ராமன் தன் குணத்துக்கு ஒவ்வாத ஒரு வேலையை செய்கிறான் மறைஞ்சிருந்து அம்பு போட போகிறேன் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வாடா நான் மறைஞ்சிருந்து அம்பு போட்டு அவனை கொள்றேன் தீட்டம் இப்போ அதேபடி போய் கூப்பிடுறான் வாளி வரான் வந்த நன் வந்த நன்னு கிளம்பி வரான் தாரை தடுக்கிறா விளக்கலை விடு விடு ஏ என்னை தடுக்காத நான் அவனை இன்னைக்கு கொண்டுட்டு தான் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்ட்டு போகிறான் அவன் சொல்கிறான் இரு உன்னை கொள்றதுக்கு யாரோ ஒருத்தரோட துணையோட வந்திருக்கான் கொற்றவை நின் பெரும் குவவு தோல் வழிக்கு இற்றனன் முன்னையினால் ஈடு உண்டு ஏகினன் பெற்றிலன் பெருந்திரன் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது நெடுந்துணை உடைமையால் நெடுந்துணை கடைச்சிருக்கு போகாதுங்கிறான் அவன் தான் பேசுறான் ராமன் என்பவன் உன் உயிர் கோடருக்கு வந்தான் அப்படின்னு சொல்றான் சொன்னோன்ன வெகுண்டு எழுந்தவன் சொல்றான் என்ன பேசுனேன் பிழைத்தனை பாவி உன் பெண்மையால் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு ராமன் யாருன்னு தெரியுமா தம்பியர் அலாது தனக்கு வேறு உயிர் இம்பரின் இலது என எண்ணி எய்ந்தவன் தம்பிகளை தவிர தனக்கு உயிர் வேற இல்லைன்னு வாடுறவன் அவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமாருளின் ஆடியான் எங்க அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள நடுவில் வந்து அம்பு போடுறவன அவன் என்ன பேசினேன் இது நான் அவனை கொண்டுட்டு வந்துடுறேன் வெளில வரான் வெளில வரா சண்டை நடக்குது ராமம் பார்க்கறான் ராமம் பார்த்துட்டு வியக்கறான் டே 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 தம்பி பாடுறான் உன பாடுறா எப்படி சண்டை போடுறான் பாறா அப்படின்னு சொல்லி தம்பியை கூப்பிட்டு கேட்கும் போது தம்பி சொல்றான் அண்ணா எனக்கு அது பார்க்குற நிலைமையில நான் இல்லை திரும்பி பார்க்குறான் ராம என்னாச்சு இவனுக்கு அவன் கேட்கறான் இவன் தம் முன் வாழ்நாள் கொல்ல கொடும் கூற்றுவனை கொணர்ந்தான் அண்ணனை கொள்றதுக்கு ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கான் இங்கே குணர்ந்தான் குரங்கின் எல்லருக்கு உருபோர் செய்ய எண்ணினான் என்னும் இன்னல் உள்ளத்தில் உள்ள உணர்விற்றிலேன் ஒன்றும் நான் அண்ணனை கொள்றதுக்கு ஒருத்தன் கூட்டிட்டு வந்து நின்று இருக்கான் இந்த காட்சியை நான் பாக்குறேன் நீ என்னவோ அவனோட அழகை ரசிக்க சொல்றியே நான் உன்னு கேட்கிறேன்னா இன்னைக்கு அண்ணனை கொள்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கானே நாளைக்கு நமக்கு உண்மையா இருப்பான்னு என்ன அர்த்தம் கேட்கறான் இப்ப ராமன் சொல்லுகிற வார்த்தை இது நோட் பண்ணிக்க வேண்டிய வார்த்தை ராமன் சொல்றான் அத்தா இது கேள் இப்பித்தாய குரங்கின் ஒழுக்கினை பார்க்கலாமோ விலங்கின் ஒழுக்கினை பார்க்கலாமோன்ற இது விலங்குடா இதுங்க கிட்ட போய் அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா பித்தாய விலங்கின் ஒடுக்கினை பார்க்கலாமோ முடியுதா அடுத்த சீனுக்கு போ ஓங்கி சுக்ரீவன தரையில அடிச்சு கொள்றதுக்கு தூக்கி பிடிக்கிறான் ராமன் அம்பு விடுறான் அம்பு வந்து நின்றுடுது சென்றது நின்றதுன்னு கம்பன் எழுதுறான் இல்லையா பிடிக்கிறான் வாளி கையையும் காலையும் வச்சு பிடிச்சிடறான் பிடிச்சிட்டு யாரா அம்பு போட்டதுன்னு கொதிக்கிறான் கீழே உழறான் பொருள்றான் எழுந்திருக்கிறான் கதறான் யாரா அம்பு போட்டது நீங்க பாருங்க அம்பு பட்டவன ராமன் மேலதான சந்தேகம் வந்திருக்கணும் அவனுக்கு வரலை அம்பு பட்டோன்னே முருகனா சிவனா இந்திரனா யார்னா என்ன தாக்குதுனதுன்னு கேக்குறான் அந்த நேரத்திலும் கூட ராமனின் மீது அவனுக்கு சந்தேகமே வரலை அப்படி இப்படி எழுக்கிறான் பாருங்க அம்ப பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த பாட்டை மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் கண்களில் தெரிய கண்டான் அவனுக்கு அது செம்மை சேர் நாமமா கொல்ல வந்திருக்கு அது செம்மை சேர் நாமமா இருக்குமா இழுக்கிறாங்க தன்னுடைய மனைவி வந்து ராமனை தவறாக சொல்லும் பொழுது ராவணனுடைய ராமனுடைய பேரில் ஒரு சிறு கலங்கம் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சான் ஒரு சின்ன தூசு கூட அவன் மேல படக்கூடாதுன்னு நினைச்சுவேன் ராமனுடைய பேர்ல ரத்த கரையை பார்க்கலாம் செம்மை சேர் நாமம் கண்களில் தெரிய ராமனுடைய பேர்ல ரத்த கரையை பார்த்தவன் பொத்தனு கீழே நாடகம் ஒன்று இருக்கு ஜூலிய சீசரை செனட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மனைவி வந்து தடுப்பா ஆனால் அதை கேட்க மாட்டான் சீசர் செனட்டுக்கு கிளம்பி போவான் கூட இருக்கவங்கெல்லாம் தடுப்பாங்க அப்பவும் அவன் கேட்க மாட்டான் போவான் போகும்போது உண்மையிலேயே அவன் தாக்கப்படுவான் இருபத்தி மூணு காயம் உடம்புல வரலாற்று படியுமே இருபத்தி மூன்று காயங்களின் போது அவன் எதிர்த்து சண்டை போட முயன்றான் வரலாறு உண்டு ஆனால் இருபத்தி மூன்றாவதாக அவன் குத்தின காயத்தை திரும்பி பார்த்தான் தான் யார் குத்த மாட்டான்னு நினைச்சானோ அந்த புரூட்டஸ் குத்திடலாம் ஷேக்ஸ்பியர் சொல்றார் யூடியூப் புரூட் அப்படின்னு கேட்டதான் ஷேக்ஸ்பியர் சொல்றார் வரலாற்றில் நீயுமா குழந்தைன்னு கேட்டதாக பதிவு இருக்கிறது தன் குழந்தை போல நினைத்த ஒருவன் தன்னை பாருங்க பொத்துன்னு கீழே விழுந்தான் அதேதான் வாலியும் யார் தன்னை தாக்க மாட்டார்கள் என்று நினைத்தானோ அவன் தன் தாக்கி அவன் தன்னை தாக்கினான்னு பொத்துன்னு தரையில் விழுந்துறான் காப்பியத்தில் எல்லாருக்குமே தெரியும் ராமனால சாவனு ராமனால இறந்து போன அத்தனை பேருக்கும் தெரியும் ராமனால ராவணனுக்கு தெரியும் அவன் சொல்லிட்டு தானே போறான் நாசம் வந்துற்ற போதும் நல்லதோ ஒரு பகையை பெற்றேன் சாக போறேன் போறான் அவனுடைய அப்பாவுக்கே தெரியும் சிறவணன் கொடுத்த சாபத்தின் அடிப்படையில் தன் மகனால் தான் தனக்கு சாவுன்னு தெரியும் எப்ப ராமன் தன்னை விட்டு பிரிய போறானோ அப்ப நான் சாக போறேன்னு அவனுக்கு தெரியும் ஆனா காப்பியத்தில் நேரடியாக வந்து ராமன் உன்னை கொல்ல போகிறான்னு சொன்ன போதும் கூட அதை ஏற்காமல் செத்துப்போன ஒரே அவலமான பாத்திரம் வழிதான் அம்பு போட்டானா ராம வரான் கேக்குறான் டேய் ஏண்டாயம்மாள் அம்பு போட்டேன் எதுக்கு அம்பு போட்டேன் அப்படின்னு கேட்டவொடனே நீ ரெண்டு தப்பு செஞ்ச ஒன்று தம்பியை கொல்ல பார்த்த இன்னோட தம்பியின் மனைவியை கவர்ந்துக்கிட்டேன் தம்பியை கொல்ல போனது ராமனுக்கு ட்ரிகர் பாயிண்ட் கிடையாது மனைவியை தூக்குனது தான் ராமனுக்கு இருந்த ட்ரிகர் பாயிண்ட் அது வாலிக்கு புரிஞ்சுது அதனால வாலி சொல்கிறான் ஐய உங்கள் அருங்குல கற்பின் அப்பொய்யில் மங்கையர்க்கு ஏய்ந்த புணர்ச்சி போல் செய்தியில்லை எமை தூமலர் மேலவன் எய்தின் எய்தியதாக அதாக எங்கள் குளத்தில் கற்பு கல்யாணம் இதெல்லாம் கிடையாது நாங்கள் குரங்கு விலங்கு நாங்கள் இப்படி தான் இருக்கணும்னு எங்களை பிரம்மன் படைச்சிருக்காண்டா இப்படி இப்படிதானு சொன்னோன்னே ராமன் சொல்றான் ஏய் என்னை எவ்வளோ திடனே குளம் இது கல்வி இது இதெல்லாம் கேட்டல்ல என்ன இவ்வளவு தெரிஞ்ச நீ குரங்குன்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாதுன்னு சொல்றான் சொல்கிறான் பொறியின் யாக்கை எதோ புலன் நோக்கிய அறத்தின் மேலதன்றோ நீ அப்படிலாம் பொ பொறிகளை வைத்து ஏமாத்தி தப்பிச்சிக்க முடியாதுன்னு சொல்லி ஒன்பது பாடல்களில் நீ செஞ்சது தப்புன்றான் ராமன் ரைட்டா ஒன்பது பாட்டை ஒரே பாட்டில் வீழ்த்திறான் வாலி வாலி கேட்குறான் சரிடா நான் தப்பு தானே பண்ணிட்டேன் நான் குரங்கு தானே நாம் நம்ம குரங்குன்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாது தானே ஒரு கேள்வி கேட்குறேன் நீ நியாயஸ்தன் தானே மாண்ட செவ்வியோய் நீ தானடா அணையது ஆக நான் குரங்கு குரங்கு இல்லடா சரி செருகலத்து உறுத்து எய்யாதே வெவ்விய புலிங்கர் என்ன விளங்கியே மறைந்து வில்லால் எய்தியது என்னை சரிடா நான் அந்த குரங்கு இல்லை அப்போ ஏன் ஒரு வேடன் என்னைக்கு வேட்டையாடுவது போல மறைந்து இருந்து எங்கோ என் மேலே அம்பு போட்டேன் சொல்றா அப்படின்னு கேட்குறான் ராமன் ஸ்தம்பித்து போய் நிற்கிறான் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஆற்றலுடைய ராமன் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாமல் ஸ்தம்பித்து போய் நிற்கிற இடம் அது இப்போது அண்ணன் ஸ்தம்பித்து நின்னானோ சைடில் சப்பட்டு கட்ட தம்பி வரான் தம்பி வந்து சொல்கிறான் இல்ல இல்ல அண்ண ஏன் அம்பு போட்டார்னா அப்படின்னு சொல்ல வரான் சொல்ல வந்தோன்னே ஏ பாருங்க இந்த கம்பன் கழகங்கள் நிறைய முறை ராமனை காப்பாத்திருக்கு நாம நிறைய முறை ராமனை காப்பாற்றுறோம் ஒரு முறை ஒருத்தர் பேசும்போது சொன்னார் ராமன் ஏன் அம்பு போட்டான்னு தெரியுமா அது போர் நெறியெல்லாம் தாண்டினது இல்லை அது கொரில்லா போர் தாக்குதல் முறை கொரில்லா போர் வரைக்கும் போயாச்சு ஆனால் நீங்களோ நானோ கம்பன் கழகமோ ராமனுடைய தம்பியோ காக்க நினைத்தது பெரியது அல்ல வாலி காப்பாற்ற நினைச்சான் வாலி நினைச்சான் தலகுணிஞ்சு நிற்கிறான் ராமன் தலகுனிய போற நேரத்தில் அவன் சொல்றான் தாய் என உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்வும் நீ என நன்றி நின்ற நம்பி நெறியினில் நோக்கும் நோர்மை நாய் என நின்ற எம்பால் நயகுற உணரலாமோ தீயனை பொருத்தி பா நான் தாண்டா தப்பு செஞ்சுட்டேன் நீ தலகுனியாதே அப்படின்னு தவறை தன் மேல தூக்கி போட்டுக்கிறான் வாலி கம்பன் அவனுக்கு ஒரு பட்டம் கொடுத்தான் சிறியன சிந்தியாதான்னு அப்படின்னா என்ன அர்த்தம் வாலியை தவிர அங்கிருந்த அத்துணை பேரும் நாமும் சிறியன சிந்தித்தோம்னு அர்த்தம் இப்போ தன்னுடைய காயத்தை நியாயப்படுத்திக்கி நான் தான் தப்பு செஞ்சேன்னு முடித்தான் இல்லை கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன் ராம ஒத்துக்கணுமா இல்லையா தப்பு செய்ததை தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிறவன் பெரிய மனுஷன் இல்லையா இப்போ ராமன் பெரிய மனுஷனா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா ராமனும் ஒரு இடத்தில் தான் செய்ததை தவறு என ஒப்புக்கொள்கிறான் இங்கே இரு கார்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமன் சொல்கிறான் என்னால் இருக்க முடியாது இல்லறம் துறந்திலாதோர் இயற்கையை இழந்தும் போரின் வில்லரம் துறந்து வாழ்வோர்க்கு இன்னும் மேன்மையில்லா சில்லரம் புரிந்து நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்து நோன்பின் நவைய நவையர நோப்பல் சொல்றான் இல்லறத்தை துறந்தேன் வில்லரத்தையும் திறந்துட்டேன் அதனால சில சில சில்லரங்கள் செஞ்சுட்டேன் அதுக்காக நான் நோன்பிருந்து பிராயச்சித்தம் செய்ய போறேன்னு ராமன் சொல்றான் நீங்களும் நானும் ராமனை காப்பாற்ற முனைகிறோம் பெரியோர்களே வாளியினுடைய காயத்தால் காயப்பட்ட ராமனும் கூட அதற்கான நியாயத்தை தேடிக்கொண்டார் வாழ்க்கையில் பெரும்பாலும் நாம் எல்லாரும் வாலி போல காயப்பட்டவர்கள்தான் ஆனால் ராமனை போல யாரும் நியாயம் தருபவர்கள் இல்லை வாலியினுடைய காயத்திற்கு கம்பன் நியாயத்தை காட்டினான் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து